If you like the video, please click on the like button, write a comment, and subscribe to my channel. Stotram Rendanalagamam Aramadiharam Adanudaya Amen. 24, 25 ஆகிய வசனத்தை பாருங்க. ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. ஜெபிக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள். The praying people will come back to their inheritance. They will come back to their territory. ஜெபிக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள். They will come back. விழுந்து போனாலும் திரும்பி வருவார்கள். துரத்தப்பட்டாலும் திரும்பி வருவார்கள். அவர்களுக்குரிய சுதந்திர பாகத்திற்குள் திரும்பி வருவார்கள். ஏன் சார் நான் ஜெபிக்கணும்? நிறைய பேருக்கு ஏன் ஜெபிக்கணும்னே தெரியல. வாழ்க்கையில துரத்தப்படுகிற போது, முறித்து போடப்படுகிற போது நொந்து போறாங்க. ஏன்னாங்க, நானும் ஆண்டவருக்காக வாழ்ந்து பார்க்கிறேன், ஒரு நன்மையும் இல்லை. ஆண்டவருக்காக வைராக்கியம் உங்களுடைய ஸ்தானத்திற்கு திரும்பி வருவீர்கள். உங்களுடைய ஸ்தலத்திற்கு திரும்ப வருவீர்கள். உங்களுடைய மேன்மைக்கு திரும்பி வருவீர்கள். வேதத்தில் நேபுகாத்நேச்சார்னு ஒரு ராஜா, அவர் பாருங்க ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டதுனால அவருடைய ஸ்தானத்திலிருந்து துரத்தப்பட்டார். அவருடைய நிலையிலிருந்து அகற்றப்பட்டார். ஸ்தோத்திரம், மாட்டை போல ஆமா புல்ல தின்னாராம். ஸ்தோத்திரம், ஆமா சூழ்நிலையே மாறிட்டு அவருடைய ஆமே ஸ்தோத்திர நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலையிலா மாறிட்டு. ஆனால் அதே மனிதர் உணர்ந்து தேவனண்டை திரும்பின போது ஆமேன் கர்த்தருடைய வார்த்தை அவரை குறித்து சொல்லுகிறத கவனித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 34 வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. பாருங்க, வானத்துக்கு ஏறெடுத்தாராம், திரும்ப வந்ததா? ஓ, ஹி ரீகெயின்ட் ஹிஸ் நாலேஜ், ஹி ரீகெயின்ட் ஹிஸ் விஸ்டம். ஒருவேளை உங்களுடைய ஞானம், படிப்பு, திறமை, கிருபைகள், உங்களுக்கு இருந்த தெய்வீக அனுபவங்களை இழந்து நிக்கிறீங்களா? ஜபம் அவைகளை திரும்ப கொண்டு வரும். ஜெபிக்கிறவன் அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வான். ஹாலேலூயா. யூ கேன் ரீகெயின் ஆல் தி நாலேஜ் யூ லாஸ்ட். ஒரு காலத்துல நான் நல்லா படிச்சேன், ஒரு காலத்தில் எனக்கு நிறைய ஞாபக சக்தி இருந்தது. ஜெபித்து பாருங்க. இந்த பகல் கர்த்தருடைய ஊழியனாய் உங்களை திடப்படுத்த விரும்புகிறேன், தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப ஞானத்தை தருவார். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உங்கள் ஆசீர்வாதங்களை தருவார். நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. ஹாலேலூயா. மாடை மாதிரி புல்லு மேஞ்சவன், ஸ்தோத்திரம், வெயிலையும் பனியிலையும் கிடந்தவன் இப்ப சொல்றார் பாருங்க, ராஜாவா இருந்து ஹாமேன் ஸ்தோத்திரம் வனசஞ்சாரி போல மாறினவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அப்படி கர்த்தர மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிற போது அவர் 36 வசனத்தில் சொல்றாரு, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. I love that word. இந்த வார்த்தையை நான் திரும்ப 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 சொல்ல விரும்புகிறேன். 36 வசனம், எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை கவனிங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப, ஸ்தோத்திரம், ஆமே திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன். என் மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஐயோ, நிறைய இழந்து போயிட்டீங்களா? ஆமே, நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஒரு அந்நிய நாட்டு ராஜாவுக்கு கொடுத்தவர், ஆமா அவர் ராஜாதி ராஜா, நீங்க அவருடைய குட்டி ராஜாக்கள், நீங்களும் நானும் அவருடைய இளம் ஸ்தோத்திர இளவரசர்கள். நமக்கு அவர் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஜபம் நம்மை திரும்பி வர
பண்ணும். திரும்பி உங்க ராஜ கலை இழந்துட்டீங்களா, முக கலை இழந்துட்டீங்களா? முந்தெல்லாம் அப்படி சிரிச்ச முகமா இருப்போங்க, இப்ப ஒரே தோத்திரம் துக்க முகமா தான் இருக்கிறேன் அப்படி சொல்றீங்களா? உங்கள் முக கலை உங்களுக்கு திரும்ப வரும். ஆமென். உங்கள் உடன் இருந்தவர்கள் தூரம் போயிட்டாங்களா? ஆமா, ஜெபித்து பாருங்க, அந்த அன்பின் உறவுகள் திரும்ப வருவார்கள். ஹல்லேலூயா. யூ வில் ரீகெயின், திருப்பிக் கொள்வீர்கள், திருப்பிக் கொள்வீர்கள். புத்தி திரும்ப வருங்க, உங்க மேன்மை திரும்ப வருங்க, மகிமை திரும்ப வருங்க, முக கள திரும்ப வருங்க, மகத்துவம் திரும்ப வரும். திருப்பிக் கொள்ளலாம், திருப்பிக் கொள்ளலாம். 51 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தாவீது ராஜா ஆவிக்குரிய அனுபவங்களின் உற்சாகத்தை இழந்து போனார். He lost his enthusiasm in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த உற்சாகத்தை இழந்து போயிட்டார். ஆனா அந்த 51 சங்கீதத்தில் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை திருப்பி கொண்டு வந்தார், திரும்ப வந்தார். எப்போ? ஜெபிக்கிற போது. விழுந்து போயிட்டீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில? திரும்பி வர முடியும். ஜெபிக்கிறவன் திரும்பி வருகிறான்.